ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபென்டா வ்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து வ்ளாக் ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வந்து சின்னதாக ஒரு ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம், கிராசரி ஷாப்பிங் தான். ஸோ அதனால் வேகமாக வேலையை முடிச்சுட்டு கடக்கடனு டக்குன்னு கடைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். காலையிலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபிலேருந்து டே ஆரம்பித்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் எழுந்திரிச்சோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, பயங்கர இடி மின்னல் மழை, அதனால் பவர் கட் பண்ணிட்டாங்க, கரண்டே இல்லை நைட்டு ஃபுல்லாக. ஸோ நைட்டு விடிய விடிய தூங்காமல் இருந்ததுனால லேட்டாக தான் இருந்துச்சோம். ஸோ வெளியவும் கிளம்புறதுனால மார்னிங் டிஃபன் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம், லஞ்சும் வேகமாக சமைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஸோ இப்போ வந்து காஃபி போட ஆரம்பிச்சாச்சு, ஃபில்டர் காஃபி தான். ஸோ எனக்கு கிச்சன் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே வந்து எல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எப்போயுமே நைட்டு முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்துறோம்னா காலையில் பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா வேலை பார்க்குறக்கும் நல்லா சுறுசுறுப்பான ஒரு மூடு வரும். ஸோ அந்த மூட்லேயே நம்ம வேலை பார்த்தோம்னா குயிக்காகவும் எல்லாமே பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஃபில்டர் காஃபிக்கு பாலும் வச்சாச்சு. பால் பார்த்திங்கன்னா நான் இடையில டீ போட்டு குடிக்கிறதுனா அதுக்கும் சேர்த்து நான் வந்து காய்ச்சியே வச்சுருவேன், மொத்தமாக அன்றைக்கி உள்ள பால் எல்லாமே காய்ச்சி வச்சுருவேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பார்த்ததும் தெரிஞ்சிருக்கும், ப்ரெட்டு தான், ப்ரெட் டோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ப்ரெட் டோஸ்ட் வித் வந்து ஆஃப் பாயில் இல்லைனா ஃபுல் பாயில் ஏதாவது ஒன்று வந்து பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ப்ரெட் டோஸ்டர் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ இது வந்து சாண்ட்விச் மேக்கர். ஸோ இதில் பண்ணால் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது டோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன், நல்லா தான் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பட்டர் தடவிட்டு நம்ம அந்த சாண்ட்விச் மேக்கர் இதெல்லாம் வச்சிடலாம். இந்த பட்டர் வச்சுருக்க கிண்ணம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து குழந்தையாக இருக்கும்போது யூஸ் பண்ண கிண்ணம் இது. என்னோடய ப்ரீசியஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளாக் போட்டிருப்பேன், அந்த ப்ளாகில் வந்து இந்த கிண்ணத்தெல்லாம் நான் காமிச்சிருப்பேன். ஸோ எங்கள் அம்மா வந்து குட்டி குழந்தையானா, எங்கள் அம்மாவுக்கு இப்போ வந்து 62 இயர்ஸ் ஆயிடுச்சு, 62 வயசு ஆயிடுச்சு. ஸோ அத்தனை வருஷம் எங்கள் அம்மா இவ்வளோ பத்திரமா வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்க குழந்தையாக இருக்கும் போது யூஸ் பண்ண திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்திரமா வச்சுருந்தது. வெறும் ப்ரெட் டோஸ்ட் மட்டும் காலையில் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகாது, சரி அதனால் நடுவில் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஒரு எக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபாயில் போட்டுட்டேன். பெப்பரும் உப்பும் வந்து நல்லா தூக்கலாக போட்டு, அது நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சு, சரி ஹெல்த்தியாக இருக்கும் காலையிலேயே கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்லா ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நாட்டுக்கோழி முட்டையும் சேர்த்து ஸ்டஃபிங்க்கு வச்சாச்சு. அப்புறம் வந்து காஃபிக்கு வந்துட்டு ப்ரௌன் சுகர், அது காஃபி பொடி மறுபடி போடுறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா இது ஃபில்டர் காஃபி. ஸோ அவ்வளோதாங்க காலை சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக குயிக்காக முடிச்சாச்சு. ஒரு ப்ரெட் டோஸ்ட்டு வித் எக்கு, அப்புறம் வந்து சூப்பரான ஃபில்டர் காஃபி. இதை பார்த்ததுமே கொஞ்சம் பேர் நினைப்பாங்க பெரிய பிரிட்டிஷ்கார பரம்பரை, அதாவது வெள்ளைக்கார பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம குயிக்காக முடிக்கிறதுக்காக நம்ம பண்ணிக்கிறேன்னு தான். அப்படி பார்த்தா விளக்கிற சாப்பாடு தான் ப்ரெட்டெல்லாம், அது எதுக்காக நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு, ஏதோ எல்லாம் சாப்பிட்றோம். இங்கே உள்ள தோசை வந்து அங்கே ஃபேமஸ், அவ்வளோதான். அவங்கள என்ன சொல்லுவாங்க, நம்ம என்ன போய் பார்க்கவா செஞ்சோம், இருக்கிறத சாப்பிட வேண்டியது தான், முடிஞ்சால் நீங்களும் போட்டு சாப்பிட்டுக்கோங்க, அதுக்காக அடுத்தவங்கள வந்து அப்படி சொல்லாதீங்க பெரிய விளக்கிற பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ காலை சாப்பாடு வேலை முடிஞ்சிருச்சுங்க, சின்னதாக ஒரு சிம்பிளான ஒரு வேலை தான். ஸோ அதுக்கு யூஸ் பண்ண எல்லா பொருளையும் வந்துட்டு கவுண்டர் டாப்லேருந்து எடுத்துட்டோம்னா அடுத்து ஒர்க் பண்ணுற லஞ்சுக்கு ஒர்க் பண்ணுற வேலை வந்து இரிட்டேஷன் இல்லாமல் பண்ணலாம். இல்லைனா கவுண்டர் டாப்பை போய் பார்க்கும்போது எப்போயும் எல்லாமே திங்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கவுண்டர் டாப்னால நான் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிடுவேன். ஸோ இப்போ மதியம் லஞ்சுக்கு தேவையானது எல்லாம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சாச்சு, தேங்காய் மீன் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன், அதனால் மண்பானை யூஸ் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி வந்து மண்பானை அதிகமாக நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து மண்பானை மீன் குழம்பு தான். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், மீன் குழம்புனாலே கொஞ்சமாவது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அம்மா வீட்டிலேருந்து ஒரு நாள் ப்ளாக் போட்டிருந்தேன், அதில் வந்து அம்மா வந்து மீன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதே மெத்தடு தான் நானும் எப்போயுமே ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஆனால் அரைக்கும் போது கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு எவ்வளோ மீன் குழம்பு வச்சாலும் ஒரு 5 பல்லு சின்ன வெங்காயமாவது சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயமாக எதுனாலும் கொஞ்சோண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க உள்ள. அப்புறம் கருவேப்பிலை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க, அப்புறம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு தக்காளி, எவ்வளோ தக்காளி தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 2-3 நேரம் சாப்பிட்ற மாதிரி குழம்பு வச்சு வைக்கிறேன், அவ்வளோதான். அது கூட தேங்காய், அப்புறம் குழம்பு மிளகா பொடி, இதையும் ரெண்டையும் சேர்த்தே நான் அரைச்சிடுவேன். தேங்காய் தனியாக, குழம்பு மிளகா பொடி வந்து எண்ணெயில் போட்டு வதக்கலாம் மாட்டேன். ஸோ இதையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன வெங்காயத்தை கொஞ்சோண்டு ஒரு 5 பல் வந்து எடுத்துக்கிட்டு அது கூட பாதி தக்காளியும் சேர்த்து ஒரு லைட்டாக ஒரு பல்ஸ் சதசதன் அரைகிற மாதிரி அதே ஜாரில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் அந்த ரெசிபி. ஸோ அது கூட வந்து புளி கரைச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஸ்ட்
ஸ்டவ் இன்னும் ஆன் பண்ணலை, நான் வெறும் பாத்திரத்தில் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா தண்ணியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்க மீனை வந்து சேர்த்துக்க போகிறோம். இது எதுக்கு ப்ளெயினாகவே நம்ம இப்போயே ஸ்டார்டிங்கில் மீன் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள மசாலாலாம் அந்த மீனில் இறங்குறதுக்காக தான். ஒரு அதை போட்டுட்டு ஒரு நல்லா கிண்டி விட்டு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் மீனை வந்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போயுமே நம்ம இப்போ மீன் பொரிக்கிறனாலும் மசாலா பொடியெலாம் போட்டு ஊற வைப்போம்ல, அந்த கான்செப்ட் தான் வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், மீனை வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. ரைஸுக்கு வந்து பாத்திரமும் நான் வச்சுட்டேன். ஸோ நான் எப்பயும் பார்த்தீங்கன்னா அரிசி போடுறதுக்கு முன்னாடி, அதாவது உலை கொதிக்கும் போது அலசிட்டு போடுவோம்ல, அந்த டைம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ப்ளஸ் பண்ணிக்கிறேன் பாருங்களேன். ஸோ நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் இதை செய்யுங்க, ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ ப்ளஸ் பண்ணுற பார்த்திங்களா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு ஒரு நன்றி. என்னென்னா அந்த அன்னத்தை கொடுத்ததுக்காக, இந்த சாப்பாடை கொடுத்ததுக்காக, எத்தனையோ பேர் இந்த சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அது ஆனால் நமக்கு இந்த சாப்பாடு கிடச்சிருக்குல்ல, அதுக்காக ஒரு நன்றி. நான் வீடியோக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, என் வீட்டில் நான் சின்னதுலேருந்து நான் பார்த்து வளர்ந்த ஒரு விஷயம், எங்கள் அம்மா பண்ண ஒரு விஷயம், எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் ஒரு பண்ணுற ஒரு விஷயந்தான் இது. என்னென்னா கடவுளுக்கு ஒரு நன்றி செலுத்திட்டு தான் ரைஸே போட செய்வாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து அது பார்த்து வளர்ந்தனால எனக்கு அந்த ஹேபிட் வந்துருச்சுன்னு சொல்லலாம். இனி எல்லாருமே வந்து எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி, அந்த கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அந்த ரைஸை வந்து சேர்த்துக்கோங்க. என்னோடய ஒப்பீனியன் நல்லாயிருக்கும், நல்லாயிருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஓகே, இப்போ வந்துட்டு பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணதெல்லாம் காஞ்சிச்சு, அதெல்லாம் அந்தந்த செல்ஃபில் எடுத்து வச்சாச்சு. இது வந்து நேற்று நைட்டே வாஷ் பண்ணது. ஸோ அதில் வந்து நேற்று இது அயன் கடாய் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த அயன் கடாய் வந்து என்ன தடவுறதுக்கு தடவுனேன், டிஷ்யூ பேப்பரில் பார்த்தீங்களா எவ்வளோ ரெஸ்ட் இருக்குன்னு. இது ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான், இருந்தாலும் அவ்வளோ ரெஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், ஏன்னா இது கேஸ்ட் அயன் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிராசரி செக் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி கிராசரி வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டேன், இருந்தாலும் வந்து சின்ன சின்ன பொருள்லாம் நான் விட்டுட்டேன், ஏன்னா அங்கே ஸ்டாக் இல்லை இப்போ அவ்வளோதான். அதனால வந்து மறுபடியும் வந்து கிராசரி என்னென்ன வாங்கணும் அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து குக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு முடிஞ்சிருச்சு, மீனும் நம்ம சேர்த்துடலாம். மீன் சேர்த்ததும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா மீன் எல்லாம் அப்படியே உடஞ்சி உடஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த நான் மண்பானையில் செய்கிறனால இன்னும் அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் வேகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து வடைச்சிட்டேன். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு, குழம்பு தாளிக்கிறதுக்கு தனியாக வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து கடுகுளுந்தம் பருப்பு, வெந்தயம், பெருஞ்சீரகம். வெந்தயம் பெருஞ்சீரகமும் ரொம்ப மஸ்ட்டு, கண்டிப்பாக சேர்க்கணும். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம தாளிச்சிடலாம். அப்புறம் சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சேர்த்துருக்க மீன் பார்த்திங்கன்னா வாழை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், கிராஸ் கிராஸாக வந்து கட் பண்ணணும். ஸோ பாருங்கள் இவ்வளோ சூப்பராக கொதிக்கணும். மண்பானை ஆஃப் பண்ண பிறகும் அவ்வளோ கொதிக்குது பாருங்கள், ஸ்தலத்தில் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோ கொதிக்குது. ஸோ லஞ்ச் வேலை முடிஞ்சிருச்சு, கடைக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடணும். ஸோ இப்போ வந்து கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கடைக்கு கிளம்பிடலாம். ஹாய். ஸோ காலையிலேருந்து கடை 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 கடைன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி ஷாப்பிங் வந்தாச்சு. ஷாப்பிங்னா பெரிய ஷாப்பிங்லாம் இல்லை, கிராசரி ஷாப்பிங் தான். இந்த மந்தோட கிராசரி ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு, வாங்கிட்டேன் எல்லாமே. ஆனால் நான் போன டைமில் வந்து சில பொருள்லாம் வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெயினாக வந்து இந்த அரிசிலாம், பச்சரிசிலாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ காஃபி பவுடர் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே இப்போ வந்து வாங்க போகிறோம். அப்படியே நான் வந்து ரெகுலராக இந்த ஷாப்பில் தான் வாங்க போகிறேன், வாங்குவேன், அதை வந்து காமிச்சிடலாம் அப்படின்னு தான் சரி அப்படின்னு வீடியோவும் எடுக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ இதுதான் அவ்வல், இந்த ஷாப் தான் நான் வந்து எப்பயுமே ரெகுலராக வாங்குகிற ஷாப், சின்ன ஒரு சூப்பர் மார்க்கெட். உள்ளே போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் எங்கள் ஊரில் பெரிய சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா இதுதான் ரீசெண்டாக வந்த ஒரு சூப்பர் மார்க்கெட், இது ஒன்று தான் இருக்குது இந்த ஊரில். ஸோ இது வந்து சின்னதாக இருந்தாலும் டீசெண்டாக இருக்குது. ஸோ கொரோனா ப்ரொடக்ஷனுக்காக ஹேண்ட் சானிடைசிங் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் எல்லாமே கிராசரி ஐட்டம் எல்லாமே வச்சுருந்தாங்க, சமையலுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நல்ல ஹெல்த்தியான இதெல்லாம் வச்சுருந்தாங்க, மில்லட் வகைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து ஷாப்பிங் வந்தது முன்னாடியே சொன்ன மாதிரி என்கிட்ட சில பொருள்லாம் வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் வாங்கவே இல்லை, ஏன்னா ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டாக் வந்துருந்துச்சு, ஆனால் மெயினாக நான் காஃபி பவுடருக்கு வந்தேன், நான் கேட்ட காஃபி பவுடர் இங்கே இல்லை. ஸோ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடிக்கு போயாச்சு. இதில் வந்து 3 ஃப்ளோர் இருந்துச்சு, கீழே வந்து ஃபுல்லாக கிராசரிஸ் ஐட்டம் எல்லாம் இருந்துச்சு, மேலே வந்து வீட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும்.
அதாவது அதுவும் வந்துட்டு பேஸ்ட்டு, சோப்பு, சர்ஃபு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது மேலே. அதுக்கப்புறம் மூணாவது ஃப்ளோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ், அப்புறம் வந்துட்டு செராமிக் பவுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்காக இப்போ வந்து சும்மா நான் வந்து நடந்து காமிச்சிட்ருக்கேன் என்னென்ன இருக்குது பார்க்குறதுக்காக. ஏன்னா நானே இது வந்து தேர்ட் டைம் வரேன், ஃபஸ்ட்டு ரெண்டு டைமும் வந்து மேலே உள்ள ஃப்ளோருக்குலாம் அதிகமாக நான் போகலை. ஸோ இது பார்த்திங்கன்னா மூணாவது ஃப்ளோரில் இருக்குது. இதில் வந்து வெஜிடபிள்ஸும் அப்புறம் இந்த மாதிரி செராமிக் பிளேட்ஸ், அப்புறம் ஆயில் கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரி கிச்சனுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அக்சசரிஸ், கிச்சன் அக்சசரிஸ்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது இந்த கடைக்கு. ஜஸ்ட்டு நான் இங்கே வந்தேன், அதை ஷாப்பிங் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து எடுத்து போடுறேன். ப்ளஸ் இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஊர்னால வரவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. இது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் மெயின் ரோட்லேயே கோயிலுக்கு போகிற வழியிலேயே இருக்குது. ஸோ வர டூரிஸ்ட்டுக்கு இந்த விலாக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வெஜிடபிள்ஸ் கடைக்கும் வந்தாச்சு சூப்பர் மார்க்கெட் முடிச்சுட்டு. இந்த கடை பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஊரில் வந்து மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது, அதே ப்ரைஸுக்கு வந்து அவுட்டர்லேயும் இது மாதிரி விற்கிறாங்க மெயின் ரோட்லேயே. ஸோ இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவேன். ஏன்னா அங்கே போக முடியாது அவ்வளோ தூரத்துக்கு, அதனால் இங்கேயே கொஞ்சமான வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கிடுவேன். எப்பயுமே நான் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுலாம் கிடையாது, ஒரு த்ரீ டேஸ்க்கு தேவையானது மட்டும் வாங்கி வச்சுட்டேன்னா அப்புறம் வந்து மறுபடியும் வாங்கிடுவேன். எப்படி இந்த இடத்துல நான் கொஞ்சம் வீக்லி ஒன்ஸ் ப்ரைஸ் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன், அதனால் அப்பப்போ வாங்கிடுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கணக்கெலாம் எழுதுனேன் அன்றைக்கி செலவு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. எப்படியும் ஒரு மூணு நாளைக்கு ஒரு நாள் நான் வந்து அந்த மூணு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணேன் என்னென்ன செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். பில்லெல்லாம் அப்படியே பத்திரமாக வச்சுக்கிடுவேன். அப்படியே எழுதிக்கிட்டே வந்து கம்பேர் பண்ணிக்கிடுவேன். லாஸ்ட் மந்த்து வந்து இந்த டேட் வரைக்கும் நம்ம எவ்வளோ செலவாயிருக்கு, இந்த மந்தில் எவ்வளோ செலவாயிருக்கு, எக்ஸ்ட்ரா எதுவும் செலவாயிருக்கான அவசியமா அப்படின்னு பார்த்துக்கிடுவேன். இல்லை லாஸ் இல்லை கெயின் தான் அப்படியான்னு பார்த்துக்கிடுவேன். ஸோ இது ஒரு சின்ன ஹாப்பினஸும் கொடுக்கும், இல்லைனா ஒரு கண்ட்ரோலும் கொடுக்கும் உங்களுக்கு. இல்லை செலவு அதிகமாகிட்டுருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோலும் கொடுக்கும். ப்ளஸ் மாதம் மாதம் நமக்கு எவ்வளோ ஒரு செலவு ஆகுது அப்படின்னு ஒரு கண்ட்ரோலுக்கும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹேபிட் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுவும் ஹோம் மேக்கருக்கு இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், அப்போ தான் ஒரு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். ஸோ அவ்வளோ தாங்க, என்னோடய ஒர்க்கெல்லாம் சூப்பராக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த விலாக் பார்த்துட்டு சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.